மாதிரி விதவிதமா செஞ்சு கொடுத்து பாருங்க. இனி வீட்ல ஹோட்டல் பக்கம் போகவே மாட்டாங்க. நீங்க தான் பெஸ்ட் குக்குன்னு சொல்லி பாராட்டுவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இப்போ ஒரு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துறலாம். ஆயில் ஹீட் ஆனது 1 கப் பொடியா கட் பண்ண வெங்காயம் எடுத்துக்கேன். அத உள்ள சேர்த்துறலாம். கூடவே ஒரு தக்காளி கட் பண்ணிட்டு சேக்கறேன். ஒரு பச்சை மிளகாய், 1/2 கப் பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி, 1/2 கப் ஸ்வீட் கார்ன் சேர்த்துட்டு 200 கிராம் எலும்பில்லாத சிக்கன் துண்டுகளை இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கேன். அதை இதல சேர்த்துறலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. சிக்கன் துண்டுகளை நீங்க மிக்ஸில சேர்த்து அரைச்சிட்டு கூட சில நேரம் சேக்கலாம். பட் அதை விட இந்த மாதிரி சின்ன சின்னதா ஆங்காங்கே சிக்கன் துண்டுகள் இருக்கும்போது சாப்பிட ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் அதனால ரொம்ப பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கேன். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு காரத்துக்காக 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், இதுவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கிறேன். இப்ப கடைசியா கொஞ்சம் மல்லி இலைகளையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்னாவே சேர்த்து நீங்க கலந்து விட்டுக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா குழம்புக்கு மாதிரி வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளி, தக்காளி வதங்கின பிறகு சிக்கன் துண்டுகள், அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா சேர்க்காம எல்லாத்தையும் ஒன்னாவே சேர்த்து கலந்து விட்டுருங்க. இது ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த ரெசிபிக்கு இப்படி செய்யறதுதான் நல்லாவும் இருக்கும். தண்ணீர் சேர்க்க வேணாம். அந்த சிக்கன் வெங்காயம் தக்காளியில இருந்து கொஞ்சம் தண்ணீர் வரும். சோ அது வந்து அந்த சிக்கன் நல்லா வெந்து வர வரைக்கும் ஒரு குறைவான தீயிலேயே வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ ஒரு 3-4 நிமிஷத்துக்கு பிறகு பாக்குறேன், தண்ணீர் வந்து வத்தி சிக்கன் நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. அந்த சேர்த்த மசாலா வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா கலந்து ஒரு பர்ஃபெக்டான ஸ்டஃபிங் ரெடியா இருக்கு. இந்த ஸ்டஃபிங் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுக்கலாம். மட்டன் அல்லது வெஜ் இந்த மாதிரி கூட நீங்க செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தனியா எடுத்து வச்சிருங்க. இது லேசா ஆறி வரட்டும். இப்போ அடுத்த ஸ்டெப், ஒரு பவுல்ல 1/2 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். அதை சேர்த்துடலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சுகர் சேர்க்கிறேன். இப்போ இதில் ஒரு முட்டை சேர்க்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம். நார்மலாக மிக்ஸி ஜாரில் அரைக்கிற மெத்தட் தான், கட்டிகள் இல்லாமல் அரைச்சிக்கணும். தேவைப்பட்ட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப இலகலாகவும் வேணாம், ரொம்ப கெட்டியாகவும் வேணாம், இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி பதத்தில் இருக்குது. இதுதான் சரியான பக்குவம். இப்போ அடுத்ததாக இந்த மாதிரி ஜாலர் கப் நிறைய கடைகளில் கிடைக்கும். ஜாலர் கப் மாதிரி பாட்டில் மாதிரி கிடைக்கும். இது ரெண்டுமே உங்ககிட்ட இல்லைன்னா நார்மலான வாட்டர் பாட்டில் மூடியில் வந்து சின்ன சின்னதாக ஓட்டை போட்டுட்டு அதில் கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம். நம்ம ஏற்கனவே ஜாலர் பரோட்டா வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம்ல, அதில் செஞ்சுருப்போம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் இன்னைக்கு பயன்படுத்தியிருக்க ஜாலர் கப்பில் 5 ஹோல் இருக்கும். இப்படி அள்ளும் போது 5 ஹோல் வழியாகவும் உங்களுக்கு அந்த மாவு வரும். இந்த மாதிரி இப்போ ரெடியாக இருக்கு. இப்போ அடுத்த ஸ்டெப், ஒரு தோசை தவால கொஞ்சமாக நெய் வந்து டிஷ்யூவில் வச்சு தொடச்சி எடுத்துடுறேன். இப்போ நம்ம கலந்த அந்த மைதா மாவு கலவையை அந்த ஜாலர் கப்லேருந்து எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக போட்டு ஒரு பர்ஃபெக்டாக எந்த டிசைனும் கிடையாது, ஜஸ்ட் ஒரு நெட் வலை மாதிரி வரும். ஸோ ரஃபாக இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே ஜாலர் பரோட்டான ஒரு ரெசிபி அப்லோட் பண்ணியிருப்போம். அதே மெத்தட் தான், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் நார்மலாக ஜாலர் பரோட்டா செய்யும் போது ரொம்ப மெல்லிசாக செய்வோம் வலை மாதிரி, ஆனால் இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் நெருக்கமாக கொஞ்சம் கனமாகவே செஞ்சுக்கோங்க, அப்போ தான் சரியாக இருக்கும். இந்த மாதிரி சேர்த்துட்டு அடுப்பை ரொம்ப குறைவான தீயில் வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்ச ஸ்டஃபிங் இருக்குல்ல, அதை இந்த மாதிரி ஓரமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வச்சுருங்க. இதையே நீங்கள் 2 மெத்தடில் செய்யலாம், அதை நம்ம பிறகு பார்க்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு குழந்தைங்களுக்கு சீஸ் பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சமாக துருவி எடுத்த சீஸ் இந்த மாதிரி சேர்த்துடலாம். இது ஆப்ஷனல் தான், சேர்க்காமல் கூட செஞ்சுக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி மெது மெதுவாக ரோல் பண்ணிடுங்க. புதுசாக சமைக்கிறீங்க, உங்களுக்கு சூடு தாங்காது, கை சுடுற மாதிரி இருக்கும் அப்படின்னா அதுக்கு இன்னொரு மெத்தட் நான் சொல்லி காட்டுறேன். இது நல்லா பழக்கப்பட்டவங்களுக்கு இப்படியே செஞ்சிடலாம், அவ்வளோ ஒன்றும் சூடு இருக்காது. இந்த மாதிரி மெதுவாக 2 பக்கமும் மடைச்சி விட்டு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சூப்பராக ரோல் பண்ணியாச்சு. இப்போ இதை சென்டரில் வச்சுட்டு ஒரு குறைவான தீலையே தேவைப்பட்ட கொஞ்சமாக சில சொட்டுக்கள் ஆயில் சேர்த்துட்டு 2 பக்கம் திருப்பி திருப்பி விட்டு லேசாக கிறிஸ்பியாக ஒரு மாதிரி செவந்து வரும்ல, அது வரைக்கும் வச்சு எடுத்துக்க போகிறோம். ரொம்ப ஆயில் சேர்த்து டீப் ஃப்ரை பண்ணாமல் இந்த மாதிரி செய்யும் போது சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப முறிஞ்சு கரைஞ்சிட வேணாம், லேசாக ஒரு கிறிஸ்பினஸ் கோட்டிங் மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி வந்த பிறகு வெளியில் எடுத்துடலாம். இப்படி செய்யும் போது ரொம்ப சூடாக தெரியாது, ஏன்னா அடுப்பு குறைவான தீயில தான் வச்சுருப்போம். இருந்தாலும் பிகினர்ஸ் உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நார்மலாக நீங்கள் நம்ம ஜாலர் பரோட்டா செய்வோம்ல, அது மாதிரி வந்து கொஞ்சம் நெருக்கமாக இந்த மாதிரி சுட்டி எடுத்துருங்க. இந்த மாதிரி நல்லா வெந்து வந்த பிறகு இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. பிளேட்டில் மாற்றிய பிறகு நம்ம செஞ்சு வச்ச அந்த சிக்கன் ஸ்டஃபிங் இருக்குல்ல, அதை இந்த மாதிரி ஓரங்களில் வச்சுட்டு விருப்பப்பட்ட மேலே கொஞ்சம் சீஸ் வச்சுட்டு இதை நீங்கள் அதே மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி செய்யும் போது ரொம்ப சூடு இருக்காது, எல்லாருனாலும் இப்படி செய்ய முடியும். ஃபஸ்ட்டு செஞ்ச மெத்தட் ஒரே பேனில் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும், அல்லது நீங்கள் இப்படியே செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணியாச்சு. அதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு ரோல் பண்ணி ஒரு பிளேட்டில் நீங்கள் அடுக்கி வச்சுட்டு கூட நீங்கள் வந்து திரும்ப மறுபடிக்கும் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கள், அதே மாதிரி தோசை தவாலை தேவைப்பட்ட கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. சில சொட்டுக்கள் சேர்த்துட்டு இந்த மாதிரி மெது மெதுவாக அடுக்கி வச்சுருங்க. ஒரு தோசை தவாலை எத்தனை சேர்க்க முடியுமோ அது மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுப்பு குறைவான தீயில் இருக்கட்டும், விருப்பப்பட்ட மேலே 1 டீஸ்பூன் மட்டும் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்க்கலைன்னா ஒரு மாதிரி கரிஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் ஆயில் அல்லது நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். திருப்பி திருப்பி விட்டு எல்லா பக்கமும் நல்லா வேகிற மாதிரி வெயிட் பண்ணுங்கள். நம்ம சீஸ் சேர்த்துருக்கதால அந்த சீஸ் நல்லா உருகி நல்லா செட் ஆகிடும்.
இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்க போறோம். பாருங்க ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா செவந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வந்த பிறகு ஒரு பிளேட்டுக்கு மாத்திடுங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கங்க. அவ்வளவுதான் நம்ம சூப்பரான ஜாலர் சிக்கன் ரோல். ரொம்ப ரொம்ப சுவையா ரெடி பண்ணிட்டோம். ஜாலர் பரோட்டாவுக்கு நம்ம தேங்காய் பால், சோம்பு தேங்காயம் இந்த மாதிரி இன்னும் சில பொருட்கள் சேர்த்து செய்வோம். பட் இது ரொம்ப சிம்பிளா நம்ம வந்து செஞ்சிருக்கோம். அண்ட் உள்ள வைக்கக்கூடிய ஸ்டஃபிங்கும் நம்ம வந்து ரொம்ப பெரிய லாங் ப்ராசஸா செய்யாம எல்லாத்தையும் ஒன்னா போட்டு குக் பண்ணி செஞ்சிருக்கோம். சாப்பிட ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப சுலபமான மெத்தட் தான் அது. நார்மலா செய்யற ஜாலர் பரோட்டாவை விட இந்த மாதிரி உள்ளுக்குள்ள சிக்கன் மட்டன் ஸ்டஃபிங் வச்சு கொடுக்கும் போது சாப்பிட ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரொம்ப வித்தியாசமான சுவையில இருக்கும். எந்த ரெஸ்டாரண்ட்ல வாங்கினீங்கன்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சுவையா இருந்தது. மிஸ் பண்ணாம நீங்களும் இதே மெத்தட்ல இந்த சுவையான ஜாலர் சிக்கன் ரோல் வீட்டில் செஞ்சு பாருங்க. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.